ஜனவரி 4 சோபகிருது வருடம் மார்கழி 19 வியாழக்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதி இரவு 7:47 வரை. அதன் பின் நவமி திதி அஸ்தம் நட்சத்திரம் மதியம் 3:51 வரை. அதன் பின் சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி. பொது பைரவர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:35 மணி. அஸ்தமனம் மாலை 5:59 மணி. சந்திர உதயம் அதிகாலை 12:01 மணி. அஸ்தமனம் மதியம் 12:15 மணி. மேஷராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்ததை இன்று நடத்தி முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும், குரு வழிபாடு நன்மை தரும், வியாபாரத்திலிருந்த நெருக்கடி நீங்கும், முயற்சியை ஒத்திவைப்பீர்கள், நண்பர்கள் உங்கள் செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள், பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி தாமதமாக நிறைவேறும், பணவரவு இழுபறியாகும், குடும்ப நலனில் அக்கறை கொள்வீர்கள், வியாபாரத்திலிருந்த பாதிப்பு விலகும், வருமானம் அதிகரிக்கும், நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த முயற்சி நிறைவேறும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும், அரசு வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் செயல்களில் கவனம் அவசியம், தாய் வழி உறவினர்களின் ஆதரவு உண்டாகும், வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள், நண்பர்களின் உதவி உண்டு, பொதுநல முயற்சி ஒன்றில் ஈடுபடுவீர்கள், முடிவு உங்களுக்கு சாதகமாகும், பாராட்டிற்கு ஆளாவீர்கள், சகோதரர்கள் உதவியுடன் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள், வருமானம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் வரும், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள், வார்த்தைகளில் நிதானம் அவசியம், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள், உடலில் இருந்த சங்கடம் நீங்கும், குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும், வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள், இழுபறியாக இருந்த செயல் பூர்த்தியாகும், மனதில் இருந்த குழப்பம் விலகும், தடைபட்டிருந்த வருவாய் வந்து சேரும், தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும். துலாராசி அன்பர்களே, வெளியூர் பயணமும் அலைச்சலும் ஏற்படும், வரவு செலவில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள், உங்கள் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும், எதிர்பாராத செலவுகளை சந்திப்பீர்கள், எதிர்ப்பு விலகும், குடும்ப வகையில் திடீர் செலவுகள் தோன்றும், பொருளாதார நெருக்கடி ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்பார்த்தவற்றில் ஆதாயம் காண்பீர்கள், முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும், நண்பர்களால் உங்கள் செயலில் ஆதாயம் ஏற்படும், நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும், வழக்கமான செயல்களில் ஆதாயம் காண்பீர்கள், தொழிலில் இருந்த தடைகள் விலகும். தனுசுராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும், முயற்சி பலிதமாகும், கடன்களை அடைப்பீர்கள், உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் தேவை, உங்கள் தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் வழங்க வேண்டாம், பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும், இல்லையெனில் சங்கடம் தோன்றும். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக எழுபறியாக இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறும், நிதிநிலை உயரும், வழிபாடு மனச்சுமையை அகற்றும், எந்த ஒன்றிலும் பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும், உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எழுபறியாகும், எதிர்பாராத வரவால் பொருளாதார நெருக்கடி நீங்கும், வெளியூர் பயணத்தில் சங்கடங்கள் தோன்றும், புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாகும், உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும், அடுத்தவர் பிரச்சனையில் இன்று தலையிட வேண்டாம். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும், வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், புதிய நண்பரால் உங்கள் எண்ணம் நிறைவேறும், எதிர்பார்த்த உதவி வந்து சேரும், பொருளாதார நெருக்கடி நீங்கும், உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும்,